அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் என்னோடய மேக்கப் பேக்கில் என்ன இருக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நம்ம சில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் என்னோடய ஐ ஷேடோ பேலட் பற்றி பார்த்துடலாம். இது ஸ்விஸ் பியூட்டியில் மொஷி ஐ ஷேடோ பேலட். இதில் வந்து 10 கலர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண கலர்னால் அது கோல்ட் கலராக தான் இருக்கும், ஏன்னா அதுதான் எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே கிளிட்டர் கலந்தது தான், நம்ம போட்டாலும் அழகாக இருக்கும். சில ஐஷேடோஸ் வந்து பவுடர் மாதிரி இருக்கும், அது கூட நமக்கு அந்தளவுக்கு நிற்காது. இது வந்து க்ரிப் கொடுக்கும், நம்ம போடுறப்ப லாங் டைம் வந்து இருக்கிற மாதிரி தோணும். இது கூடவே ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர். நம்ம போட்ட மேக்கப்பை லாஸ்ட்டை ஹைலைட் பண்ணி காட்டுறது இதுவாக தான் இருக்கும். ஹைலைட்டரை பொறுத்த வரைக்கும் மல்டி கலர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து 5 கலர்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம ப்ரஷ் மூலமாக அப்ளை பண்ணும்போது அது கூடவே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஹைலைட் கிடைக்கும் அந்த 5 கலர்ஸும் சேர்ந்து. இதில் வந்து நான் வந்து ரெண்டு ஹைலைட்டரை வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஸ்விஸ் பியூட்டி, இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னு தெரியல, பட் எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்பான்ஜு, பேஸ்கார்டு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, அது நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து புதுசாக உள்ளது, எதுவுமே யூஸ் பண்ணாதது, நான் யூஸ் பண்ணுறது தனியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக், ரொம்பவே முக்கியமான ஒன்று. லாக்மி குஷன் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஷேட் வந்து CR2. எனக்கு என்னமோ இதுதான் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, ஸோ நான் இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் அதே ஷேட் தான். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கிறது, அது வந்து புதுசாக வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து நான் பிங்க் கலரில் இருந்துச்சு, அந்த ஷேட்லாம் வந்து போடல என்னன்னு தெரியல, பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபி லிப்ஸ் பாம், லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு எப்போதுமே இது ரொம்ப இதாக இருக்குது. இது போட்டு லிப்ஸ்டிக் போட மாஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து லிப்ஸ்டிக் போடணும்னா நீங்கள் லிப் பாம் போட்டுகிட்டே போடுங்க. இது ஒரு BH ப்ளூ ஹெட் வந்து லிப் பாம் வந்து ஒரு க்யூட்டாக இருக்கும், ஸ்ட்ராபெரி மாதிரி, பட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். அவுட் சைடும் அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சீலர். இது NYB பிராண்டு. இதோட ஷேட் வந்து கோல்டன் ஷேட், ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரி ஃப்ளேமோட தி ஒன்கிற ஒரு ஃபவுண்டேஷன். இது வந்து பீச் பர்ஃபெக்டர், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பீச் ஃப்ளேவருங்கிறனால அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவிங்காக காமிச்சிச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மேபிலினோட க்ரையான் லிப் கலர்ஸ். இது வந்து சூப்பர் ஸ்டே உள்ளது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதோட ஷேட் வந்து ஒரு மாதிரி நியூ ஷேடாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை ஷார்ப் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஷார்ப்னர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இது ஷேடு ரொம்ப சூப்பரான ஷேடு இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லிப் லைனர். இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லிப் லைனர் இது. நான் எப்போதுமே லிப் லைனர் யூஸ் பண்ணிட்டு தான் எப்போதும் லிப்ஸ்டிக் போடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இது லபெல்லாவோட லிப் பாம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐலைனர். இது வந்து ஒரு கிளிட்டர் ஐலைனர். இது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும், கிளிட்டராக இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும் இது போட்டால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு மஸ்காரா இருக்கும். இதுவும் கிளிட்டராக தான் இருக்கும். இந்த மஸ்காராவும் சூப்பராக இருக்கும் இதுவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூ கலர் ஐலைனர். இதுவும் கிளிட்டர் கலந்தது தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து மஸ்காராவும் இருக்குது, அதுவும் ப்ளூ கலர் தான். நம்ம ஐலாஷ்க்கு வந்து ப்ளூ கலர் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா இருந்துச்சு. இது நாலுமே வந்து ஒரு பேக்காக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது NYB காம்பேக்ட் பவுடர். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதோட காம்பேக்ட். வந்து ஷேட் வந்து என்னன்னு சரியாக தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து NYB பிராண்ட் தான். இது வந்து ப்ரைமர், அதாவது பிரைட்னிங் ப்ரைமர். இது வந்து இதில் வந்து கிளிட்டர் கலந்த மாதிரி இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ரைமர் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபி க்ரீம், அதாவது பான்ஸோட பிபி க்ரீம். இது பான்ஸ் பிபி க்ரீம் வந்துட்டு நல்ல ஒரு க்ளோவிங்காக இருந்துச்சு, அதனால் நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சுருமா. நான் ரொம்ப இந்த காஜல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், மேக்ஸிமம் சுருமா தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லிப் லைனர். இது NYB. இதோட ஷேட் வந்து லைட் பிங்க் ஷேடாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து NYB லிப் க்ரையான். இது ரொம்பவே நமக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக, அதாவது நம்ம நார்மல் டேஸில் வந்து போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டார்க்காக இல்லாமல் நியூட் ஷேட் மாதிரியும் இருந்துச்சு நம்ம வந்து லிப்பில் அப்ளை பண்ணும்போது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து காஜல். இது மேக்ஸிமம் எல்லோரும் வச்சுருக்கிறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனாமிக்கோட ஸ்கெட்ச் ஐலைனர். எனக்கு வந்து அந்த ஐலைனரை விட இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஐலைனர் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ். மேக்கப்புக்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ் இது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐஷேடோ ப்ரஷஸ் அது, செகண்ட் வந்து நம்ம ஐஷேடோ யூஸ் பண்ணிக்கிறது, தேர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட்டர் இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோர்த் வந்துட்டு நம்ம வந்து ஐப்ரோஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிஃப்த் வந்து நம்ம இந்த லிப் லைனர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் செட்டாக தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நெய் பாலிஷ் ரிமூவர், அதாவது டேஸ்லரோட நெய் பாலிஷ் ரிமூவர். இது எப்படி இருக்குன்னா வந்து வைப்ஸில் வச்சுருக்காங்க இப்போ, அதனால் இது ஒன்று வச்சுருப்பேன் இப்போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்னியரோட மேக்கப் ரிமூவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிமூவர், நான் வாங்கி யூஸ் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி பாக்ஸ். இதில் வந்து ஹூக், அப்புறம் வந்து ஹிஜாப் பின்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுப்பேன். என்னோடய ஹிஜாப் பின் கலெக்ஷன் கூட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எப்போதுமே இந்த பாக்ஸ் அதனால் நான் கேரி பண்ணிப்பேன். இது கூடவே ஒரு ஷார்ப்னர் ஒன்று எப்போதுமே வச்சுருப்பேன், அதை நான் வந்து காட்ட மறந்துட்டேன் வீடியோவில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதான் என்னோடய மேக்கப் பேக். இதுக்குள்ளவே எல்லாமே அடங்கிடும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பேகு ஹேண்டில் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேக் இது.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.